பிரீத்தி, இந்த நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுக்கு நாம எல்லாரும் ஒரு ரிசார்ட்டுக்கு போறோம். வாவ், சூப்பர் பா. நாளைக்கே கிளம்புறோம், ஒரு வாரம் தங்கி இருந்து செலிப்ரேட் பண்றோம். என்னங்க சொல்றீங்க, இப்ப எதுக்கு வெளிய போய்கிட்டே? என்ன, நீ எதுக்கு ரெஸ்ட் எடுக்காம அங்கங்க திரிஞ்சிட்டு இருக்க? போய் ரெஸ்ட் எடுப்போ. என்ன ஒண்ணு பெரிய நோயாளி மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டாம், நான் நல்லதா இருக்கேன். முதல்ல விஷயத்துக்கு வாங்க. இப்ப எதுக்கு திடீர்னு ரிசார்ட்டுக்கு? என்னமா நீ, நியூ இயர் வீட்ல இருந்து கொண்டாடுறதுல என்னமா என்ஜாய்மெண்ட் இருக்கு? அப்பா சொன்ன மாதிரி ரிசார்ட்ல போய் செலிப்ரேட் பண்ணாதான ஜாலியா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அம்மா சரின்னு சொல்லுமா, பிளீஸ் மா. எமுனா, டாக்டர் உன்ன வெளியில எங்க கூட்டிட்டு போயிட்டு வர சொன்னார்ல, அதையும் யோசிச்சுட்டா இப்படி ஒரு முடிவு வந்தேன். வெளியில எங்க போய் தங்கிட்டு வந்தா உனக்கு ஒரு சேஞ்சா இருக்கும்ல? நியூ இயர் செலிப்ரேட் பண்ண மாதிரியும் இருக்கும்ல? வா, நம்ம எல்லாரும் போயிட்டு வருவோம். சரிங்க. ஹாய் அம்மா. ஓகே சொல்லிட்டாங்க. எப்படியோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம எல்லாருமா சேர்ந்து வெளியே போறோம். இதுக்கெல்லாம் அந்த டாக்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆமாமா, நானும் பிசினஸ் பிசினஸ் இருந்துட்டல, அதனால இதுக்கெல்லாம் டைமே இல்லாம போயிருச்சு. இத காரணமா வச்சாவது நாம குடும்பத்தோட ஒண்ணா போலான்னு டிசைட் பண்ணிட்டேன். கௌதம், குடும்பத்தோடனா நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரும் தானே? ஆமாமா, நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் தான் போறோம். நம்ம மீராவையும் சேர்த்து தானே சொல்றேன். சொல்லுப்பா, மீராவையும் சேர்த்து தானே சொன்ன? நான் நம்ம குடும்பத்துல இருக்கவங்களை மட்டும்தான் சொன்னேன். என் குடும்பத்துல சம்பந்தம் இல்லாதவங்க பத்தி நான் பேசல. நாம மட்டும்தான் போறோம். என்னங்க சொல்றீங்க, அவ மட்டும் எப்படி வீட்டுல தனியா இருப்பா? அவளும் நம்ம கூட வரட்டும். யமுனா, அவளால அடுத்தடுத்து எனக்கு பிரீத்திக்கு உனக்கு மொத்தத்துல நம்ம குடும்பத்துக்கே பிரச்சனை வந்திருக்கு. அதனாலதான் நிம்மதி தேடி இந்த வெக்கேஷனுக்கே போறோம். இவளை கூட்டிட்டு போய் என் நிம்மதியை நான் இழக்கவா? நாம மட்டும் போவோம். அப்பா, அக்காவை மட்டும் எப்படிப்பா விட்டுட்டு போறது? அக்காவும் வரட்டும்பா. அவ வரத நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லாரோட நலத்துக்காக தான் சொல்றேன், நான் சொல்றது கேளுங்க. அவ ஒருத்தி வரதுனால என்ன ஆயிட போகுது? அவளும் வரட்டும். அவ வரக்கூடாதுமா? அப்பா, அக்கா கூட இல்லைன்னா எனக்கு போர் அடிக்கும்பா. அக்காவும் வரட்டும்பா. சொன்ன கேளு பிரீத்தி. என் சந்தோஷத்துக்காக தானே வெளியில கூட்டிட்டு போறீங்க? மீரா இல்லாத இடத்துல என்னால சந்தோஷமா இருக்க முடியாதுங்க. வந்தா அவளும் வரட்டும், இல்லன்னா நானும் அவளோட இங்கே இருந்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. ஆமா கௌதம், நான் என் மருமகளோட இருந்துக்கிறேன், நாங்க வரல. நீயும் பிரீத்தியும் போயிட்டு வாங்க. அப்பா, அம்மாவும் பாட்டியும் வரலன்னா நானும் வரல. என்ன பிடிவாதமா இருக்கீங்க? வயசு பொண்ண வீட்டுல தனியா விட்டுட்டு ஒரு அம்மாவா என்னால எப்படிங்க நிம்மதியா வர முடியும்? நீ நிம்மதியா இருக்கணும் தான் எல்லா பிசினஸ் கமிட்மெண்ட்டும் தூக்கி போட்டு வர. ஆனா அவளையும் கூட்டிட்டு வரணும் சொன்னா என்ன அர்த்தம்? யமுனா, உங்களுக்கு வேணா மீரா வர்றது கஷ்டமா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு மீராவை தனியா விட்டுட்டு வர்றது தாங்க கஷ்டம். ஒரு அம்மாவா அதை எப்படிங்க செய்ய முடியும்? இங்க பாருங்க, பிரீத்தி கல்யாணம் நாளை செலிப்ரேட் பண்றேன்னு சொன்னப்போ நான் முடியவே முடியாதுன்னு சொன்னேன். ஆனா நீங்க கேட்டப்போ என்னால தவிர்க்க முடியல. நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் தாண்டி உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கறேன். ஆனா அதே கல்யாண நாள்ல என் நிம்மதியே போச்சு. இப்ப அது கூட வலிக்கல, மீராவை விட்டுட்டு போறதுதான் கஷ்டமா இருக்கு. ஒரு அம்மாவா எந்த சூழ்நிலையிலயும் அவளுக்காக நான் இருக்கேங்கிற நம்பிக்கைய கொடுத்துருக்கேன். அவ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய என்னால கெடுக்க முடியாதுங்க.
இங்க பாருங்க, மனுஷன் போற இடத்துக்கெல்லாம் மனசு போறதில்ல. மீராவை விட்டுட்டு என்ன கூட்டிட்டு போனீங்கன்னா என் மனசு மீராவை தாங்க தேடிட்டே இருக்கும். மீராவை விட்டுட்டு இந்த உலகத்துல எந்த தூரத்துக்கு என்ன கூட்டிட்டு போனாலும் நீங்க நினைக்கிற நிம்மதி எனக்கு கிடைக்காதுங்க. உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு கல்யாண நாள் செலிப்ரேட் பண்ண நான் ஒத்துக்கிட்டேன். உங்க யமுனாவுக்காக நீங்க இதை ஒத்துக்க கூடாதா பிளீஸ்? எந்த வகையிலயும் மீராவால உங்களுக்கு மன கஷ்டம் வராது. உங்க முன்னால அவ வரமாட்டா, நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு நம்ம போயிட்டு வர வரைக்கும் மீரா நம்ம கூட வராங்கறதையே நீங்க மறந்துருங்க. எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு நிறைய இடம் கொடுக்குறீங்க. நான் சொல்றது எதுவுமே உங்களுக்கு புரியாது. அதாவது பிரச்சனை உருவெடுத்து வந்தாதான் உங்களுக்கு புரியும். என்னமோ பண்ணி தொலைங்க, இதே வேலையா போச்சு. எதுக்குமா அப்பா கிட்ட எனக்காக பேசிட்டு இருக்கீங்க? அப்பா நினைக்கிறது நியாயம் தானே? என்ன நியாயம்? உன்னை விட்டுட்டு நான் மட்டும் போகணும்னு சொன்னா என்னால போக முடியுமா? எல்லாருக்கும் என்னால தானமா பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீ எந்த விதத்திலயும் காரணம் இல்ல. இல்லம்மா வேண்டாம், நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, நான் வீட்லயே இருக்கேன். என் பொண்ணு இருக்கிற இடத்துல நான் இருக்கணும், இல்ல நான் இருக்கிற இடத்துல என் பொண்ணு இருக்கணும். உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க என்னால முடியாது. எனக்கு புரியுதுமா, இருந்தாலும் நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் உன் அப்பாவை விட்டுட்டு இருந்துருவேன், பிரீத்தி விட்டுட்டு கூட இருந்துருவேன், ஆனா உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது. எனக்கு ஒரு நாளைக்கு 100 தடவை மீரா மீரான்னு உன் பேரை கூப்பிடணும். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை உன்னை பார்த்து பார்த்து பேசணும். 3 வேளையும் உனக்கு ஏன் கையால பரிமாறணும். இதுல ஏதாவது ஒண்ணு விட்டு போனா கூட எனக்கு பித்து புடிச்சு போன மாதிரி ஆயிடும். நான் உன் கூடவே இருந்து பழகிட்டேன். யார் என்ன சொன்னாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நான் அம்மா பொண்ணா ஒன்னா இருக்கணும். தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து நீ தனியா இருக்கணும்னு நினைக்காத. அதை என்னால தாங்கிக்க முடியாது. நான் உங்ககிட்ட இருந்து பெரியணும்னு நினைக்கலம்மா. மன நிம்மதிக்காக நீங்க போற இடத்துல சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சந்தோஷம் என்னால கெட்டிருக்க கூடாதுமா. நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் அப்பாவோட சேர்ந்து குடும்பத்தோட வெளியில போறதுக்கு ஒரு சான்ஸ் கூட எனக்கு கிடைக்கல. அது இப்ப கிடைச்சிருக்குமா. ஆனா அதுலயும் ஏதாவது பிரச்சனை வந்து இதுவே கடைசி தடவையா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்றத கேளுங்கம்மா. உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேம்மா. எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல மீரா. போராடி உன் அப்பா கிட்ட இருந்து நான் சம்மதம் வாங்கியிருக்கேன். நீ இப்போ வரலன்னு சொன்னா நான் பேசினதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். அம்மா நான் சொல்றேன், எல்லாம் நல்லதாவே நடக்கும். நீ என் கூட வரணும். இல்லம்மா நீ எதுவும் பேசாத. உனக்கு உண்மையிலேயே இந்த அம்மா மேல பாசம் இருந்தா மறுக்காம நீ வரணும், வர. போற இடத்துல அப்பா என்னால டென்ஷன் ஆயிடக்கூடாது.